ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்ஸஸ் நந்தினி மகேந்திரன் யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. நம்ம சேனலில் 100 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி 47 தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் மிஸ்ஸஸ் நந்தினி மகேந்திரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் செக் பண்ணிக்கலாம். 47 65.7 kg இருக்கும். இன்றைக்கு மார்னிங் நான் எந்த ஒரு எக்ஸசைஸும் பண்ணலை. நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் வார்ம் வாட்டர் இல்லாட்டி வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுத்துகிட்டு ஒரு 5 minutes கழித்து 15 minutes நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம். நைட் தூங்குறதுக்கு முன்னாடி 1 spoon வெந்தயத்தை தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். அதே மாதிரி 4 பாதாமையும் தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். 10 புளிந்த திராட்சையும் தண்ணியில் 8 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இன்றைக்கு மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் நான் இதை தான் எடுத்துக்க போகிறேன். பாதாமில் மேலே இருக்க தோலை பீல் பண்ணிட்டு சாப்பிட்லாம். பாதாமில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. நான் இன்றைக்கி 4 பாதாம் தான் எடுத்துக்கிறேன். மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் இந்த மாதிரி ஊற வச்சு வெந்தயம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஹீட் பாடி இருக்கவங்க 1 day விட்டு 1 day நீங்கள் இந்த மாதிரி ஊற வச்சு வெந்தயம் எடுத்துக்கும்போது ஹீட் கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்டு இந்த மாதிரி வெந்தயத்தை நீங்கள் ஊற வச்சு சாப்பிடும்போது சர்க்கரையோட அளவு கம்மியாகும். அதே மாதிரி வெயிட் லாஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத கெட்ட கொழுப்பு கழிவுகளெல்லாம் வெளியிட்டுறதுக்கு இந்த வெந்தயம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உலர்ந்த திராட்சையில் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ரத்த சுகை எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். பாருங்கள், பாதாமோட மேலே இருக்க தோலை பீல் பண்ணியாச்சு. பாதாம் நல்லாவே ஊறி இருக்கனால பீல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. இன்றைக்கு மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் நான் நைட்டே ஊற வச்சுருந்த வெந்தயத்தை தான் எடுத்துக்கிறேன். வெந்தய தண்ணி ப்ளஸ் வெந்தயம் ரெண்டுமே சேர்த்து சாப்பிட்ருங்க. வெந்தயத்தை நல்லா மெல்லி சாப்பிட்றவங்களும் சாப்பிடுங்க. என்னால் அப்படி சாப்பிட முடியாது, அதனால் நான் முழுங்கிட்டேன். இப்போ நைட்டே ஊற வச்சுருந்த உலர்ந்த திராட்சை 10 தான் நான் எடுத்துக்கிறேன். இதில் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராகவும் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வெந்தயத்தை எடுத்துகிட்டு அடுத்து நம்ம ஸ்வீட்டாக சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி பீல் பண்ணிருக்க பாதாம் தான் நான் எடுத்துக்கிறேன். எந்த ஒரு சாப்பாட்டையும் நல்லா ருசிச்சு மெயின்டு சாப்பிடுங்க. இந்த பாதாம் வந்து ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது, அதே மாதிரி ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். வெந்தயம் கூட நம்ம பாடியோட ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத்தும் ஹெல்ப் பண்ணும். இன்றைக்கு மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் உலர்ந்த திராட்சை, ஊற வச்சுருந்த வெந்தயம், பாதாம், 1 சொம்பு நார்மல் வாட்டர் தான் நான் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி ஷடவுனால் மார்னிங்கே நான் வாஷிங் மிஷினில் துணி போட்டிருக்கேன். அது ஒரு பக்கத்து வேலை நடந்துகிட்ருக்கு. செவன் ஓ கிளாக் போல் காஃபி போடுறதுக்கு பால் தான் காய வச்சிட்ருக்கேன். முடிஞ்ச அளவு வெயிட் லாஸ் சேலஞ்சில் இருக்கும்போது நீங்கள் காஃபி டீ எல்லாமே அவாய்ட் பண்ணிடுங்க. இன்றைக்கி எனக்கு ப்ரூ காஃபி கொடுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதனால தான் நான் 1 டம்ளர் ப்ரூ காஃபி எடுத்துக்கிட்டேன். மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் உலர்ந்த திராட்சை, வெந்தயம், பாதாம் இதெல்லாம் சாப்பிட்டு 1 hour கழித்து தான் நான் காஃபி எடுத்துக்கிட்டேன். இது கூட நான் ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் முடிஞ்ச அளவு ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிடுங்க. ப்ரௌன் சுகர் இல்லாட்டி நாட்டு சக்கரை சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லது. டீ காஃபி குடிக்கணும்னு தோணுச்சுன்னா டீ காஃபி அவாய்ட் பண்ணிவிட்டு பால், பூஸ்ட் இந்த மாதிரி ஹெல்த்தியாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வெயிட் லாஸ் சேலஞ்சில் இருக்கும்போது ஆயில் ஃபுட்டு எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. பேக்கெட் பண்ணி வச்சுருக்க ஜங்க் ஃபுட்டு அதே மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவு வீட்டிலே ஹெல்த்தியாக நீங்கள் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 2 தக்காளி, 1 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவுல் உப்புமா தான் செய்ய போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நான் சிவப்பு அவுல் தான் எடுத்திருக்கேன். சமைக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அவுளை தண்ணியில் ஊற வச்சுருங்க. நல்லா 3 to 4 times நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே இருக்க தூசியெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா பிழிஞ்சு வச்சுக்கோங்க.
இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூட ஒரு 10 சீரகத்தை சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூட கடலைப்பருப்பு சேர்த்து கடலைப்பருப்போட கலர் நல்லா மாற வரைக்கும் விட்டலாம். இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வதங்கிருச்சு. இது கூட பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூட பெரிய வெங்காயம் நிறையா சேர்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தோட கலர் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ இது கூட பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம் எல்லாமே எவ்வளோ நல்லா வதங்குதோ அப்போ தான் இந்த உப்புமா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் மீடியம் ஃப்ளேமில். தக்காளி வெங்காயம் எல்லாமே ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சுட்டு பிழிஞ்சு வச்சுருக்கிற சிவப்பாவில் இது கூட நல்லா சேர்த்துக்கோங்க. ஒரு ட்ராப் கூட தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா பிழிஞ்சிருங்க. அவுள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி வெங்காயம் எல்லாமே அவுளில் நல்லா பிடிக்கணும். அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் விட்டுருங்க. நல்லா வதங்கட்டும். இது கூட நீங்கள் நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அந்த மாதிரி நட்ஸ் எதுவுமே சேர்க்கலை, சும்மா சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் இது கூட பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி நட்ஸ் கூட சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்பவே ஹெல்த்தியானது. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நான் இதுதான் எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இது கூட சேர்த்துருங்க. இந்த அவுள் உப்புமாவுக்கு நீங்கள் ஷைடிஷாக தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் எந்தமே ஷைடிஷ் எடுத்துக்கல, ஒரு 3 கரண்டி அவுள் உப்புமா தான் எடுத்துக்கிட்டேன். வெள்ளை அவுளுக்கு பதிலாக சிவப்பு அவுள் எடுத்துக்கோங்க, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் முடித்தாச்சு. மிஷினில் போட்டிருந்த துணியுமே நல்லா வாஷ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை காய வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ மதிய லஞ்ச் என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் கீரை குழம்பு தான் வைக்க போகிறேன். அதுக்காண்டி சிறுகீரை தான் எடுத்திருக்கேன். 2 times நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. மண்ணை எதுவும் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீரையை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓட்டை இருக்க பாத்திரத்தில் நீங்கள் போட்டு வச்சுருங்க. அப்போ தண்ணி கீழே ஃபில்டர் ஆகிடும். கீரை சமைக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். தண்ணி எதுவுமே கீரையில் இருக்காது.
இன்றைக்கி மதியம் லஞ்சு ரொம்பவே சிம்பிளான கீரை குழம்பு தான் ரெடி பண்ண போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சூடாகி வரட்டும். இப்போ இது கூட வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரையே சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 10 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, 1 மீடியம் சைஸ் தக்காளி, இது பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இதெல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட ஒரு பச்சை மிளகாவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கீரை நல்லா வெந்து வரட்டும். இந்த கீரை குழம்பு வந்து பாசி பருப்பு போட்டு கூட கடைவாங்க. நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன். கீரை ஒரு பக்கத்தை வெந்துட்டுருக்குது, அதுக்குள்ளே நம்ம ரைஸை ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கும்போது ஒயிட் ரைஸுக்கு பதிலாக மில்லட்ஸு அதே மாதிரி சப்பாத்தி இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. தண்ணி எல்லாமே சுண்டி கீரையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டு கீரையை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனது 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூட கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரியட்டும். ஒரு வரமிளகாவை 2 கீரி சேர்த்துக்கலாம். வரமிளகாவோட கலர் நல்லா மாறட்டும். இது கூட பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் 1/10 சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட கலர் நல்லா மாறட்டும். அது மாதிரி நீங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட கடைஞ்சி வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கலாம். கீரை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்பவே சிம்பிளான ஹெல்த்தியான கீரை குழம்பு தான். இது கூட நீங்கள் பாசிப்பருப்பு துவரம்பருப்பு இதெல்லாம் போட்டு கூட கடையலாம். சேம் இதே ப்ரொசீஜர் தான். பாசிப்பருப்பை நல்லா வறுத்துட்டு தனியாக வேக வச்சு இது கூட கடைஞ்சி கூட நம்ம செய்யலாம். இந்த மாதிரி செஞ்சாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரைஸ்மே நல்லா 3-4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 விசில் விட்டால் ஆஃப் பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்பளம் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூட இந்த மாதிரி ரவுண்ட் அப்பளம் சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் எந்த ஒரு காயுமே செய்யலை, அதனால சும்மா சைடிஷாக இது எடுத்துருக்கேன். நீங்கள் இது கூட பச்சை காய்கறிகள் நிறையா செஞ்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி முருங்கைக்கீரை நிறையா எடுத்துக்கோங்க. அவரைக்காய் பீன்ஸ் இதெல்லாம் நிறையா செஞ்சு சாப்பிடுங்க. ஆயில் ஃபுட் முடிஞ்ச அளவு கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இன்னொரு பேட்ச் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மதிய லஞ்ச் ரொம்பவே சிம்பிளான லஞ்ச் தான். இன்றைக்கி மதிய லஞ்சுக்கு 2 கரண்டி ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக கீரை கூட்டு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சமாக பொரிச்சிருக்க அப்பளம் தான் நான் எடுத்துக்கிட்டேன். இது கூட நீங்கள்
எக்கு வச்சு கூட சாப்பிட்லாம், பாயில்டு எக்கு கூட சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்பவே ஹெல்த்தியான சாப்பாடு. நைட் டின்னர் பார்த்திங்கன்னா ஒரு 7:00 போல் கொஞ்சமாக பட்டாணி மீன் மக்கர் போட்டு ரைஸ் எடுத்துக்கிட்டேன். ஒரு ஆம்லேட் ஆனியன் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், Day 46 இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் மிஸ்ஸஸ் நந்தினி மகேந்திரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வ்ளாக்ஸ் போடலாமா இல்லாட்டி இந்த மாதிரி வெயிட் லாஸ் சேலஞ்ச் போடலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க. பாய், டாடா.